உங்களுக்கு காபி வேணுமா டீ வேணுமா? காபி டீ எல்லாம் வேண்டாம், வடையே நல்லா இருக்கு. உன் மசால் வடைக்கு சில்ற. என்ன நீ என் பின்னாலே வரியா? சரி வா, எனக்கும் துணையா இருக்கும் வா. ஐயா, உங்க மகன் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்ச நேரம் பழகினாலும் உங்க குணத்தை என்னால மறக்க முடியலங்க. துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன். உன்ன மாதிரி சில பேர் அன்பு வச்சிருக்கனாலதான் அந்த துக்கத்தை மறந்து வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். முதல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சதே உங்க மகனுக்கு பயந்துதான். அது மட்டும் இல்லைங்க, மறுபடியும் அவர் என்னை கெடுக்க முயற்சி பண்ண. ஐயா சிவகாமி, என்ன தெரியல, நானா பாபு? என்னம்மா என்னாச்சு? பின்ன என்னங்க, தாய் தகப்பனோட நிச்சயதார்த்தத்துக்கு வர தாலி கட்டிக்க தயாராயிருன்னு சொல்லிட்டு இப்ப அடையாளமே தெரியாம வந்து தன் அறிமுகப்படுத்திக்கிறவர்த்த எப்படிங்க மோகம் கொடுத்து பேச முடியும்? நீங்களே சொல்லுங்க ஐயா. நியாயமான கேள்வி, பதில் சொல்லுப்பா. அவர் என்ன உண்மையா விரும்பினா தானங்க பதில் சொல்லுவாரு. ஏன் இப்படி அழற சுகாமி? என் தாயும் தகப்பனையும் ரெண்டு பேர் கொண்டுட்டாங்க. அதுல ஒருத்தன் என் மகன். அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரமா பாபு கையாலேயே அவன் இறந்துட்டான். இப்படி ஒரு நல்ல மகனை நான் அடையணுன்றதுக்காகத்தான் கர்த்தரிய மகனை என்கிட்ட வந்து பிரிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா பாபு, இனிமே நீதான் என் மகன். ஐயா, மகனை கொன்னவனையே மகனா ஏத்துக்கிற பெருந்தன்மை வேற யாருக்கும் வராதையா? ஆமா, உன்னை என் மருமகளா அடையணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை இந்த மகன் மூலம் நான் நிறைவேற்றிக்கிறேன். ஐயா, என் சட்டத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்து உங்க எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு புறப்பட அனுமதி கொடுங்க. நானும் கூட வரையா. நான் எத்தனையோ ஆபத்துக்கு கடந்து போகணும், அத்தனையும் உன்னை நான் நிழலா தொடர்ந்து வரேன். உன்னை காப்பாற்றுறது எனக்கு ஒரு பிரச்சனையாக கூடாது. அப்படி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக்க மாட்டேயா? சிவகாமி, நான் சொல்றதை கேளு. ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? நீ ஆசைப்படுறதும் நியாயம்தான், தம்பி கவலைப்படுறதும் நியாயம்தான். நடுவில் நான் சொல்றதுக்கு என்னமா இருக்குது? சிவகாமி, நீ என் கூட வரணும், அவ்வளவுதானே? ஆமா. நிம்மதியா தூங்கு, நாளை காலையில் புறப்படுவோம். ஜானி இறந்த பிறகுதான் ஊரே கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஆனா அவனை கொன்னது யாருன்னு தெரியலையே. கூடவே ஒரு நாய் வருமா, அதுதான் அவனுக்கு அடையாளம். ஓஹோ, நடவடிக்கையா? அங்க பாருங்க, சந்தேகம் இல்ல, பதட்டத்தில் உயிருங்கிறதுக்கு பயிரங்கிறாரு. ஐயோ, நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த நெல் பயிரை நீ அடிச்சது நெல் பயிர் இல்ல, விஷப்பயிர. அதை இன்னும் வளர விட்டு இருந்தா ஊர்ல ஒரு பொண்ணு கூட நடமாட முடியாது. அதுக்காக உன்னை எவ்வளவு போராட்டினாலும் தகும். அது சரி, அது எப்படி அழிச்ச? காலால மிதிச்சுதான். ஆஹா, காலால மிதிச்சேவா? இப்படி ஒரு வீரனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி பாக்கு வித்தலை மாத்திக்கிங்க. மாவீரன் சோமநாதனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணி இந்த தாம்பூரத்தை மாத்திக்கிறோம். மாவீரனாவது மண்ணா கட்டியாவது. போட்டா செப்பு கிடைக்கு போடா. ஏமாத்திட்டே இருப்பியே, போமாட்டே நீ. உடைய கூட அதே
அதானே ஆம்பளைக்கு எதுக்கு படவே? டேய் அத குடுடா திருட்டு பய. பாபு நீ என்ன தூங்கல? எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் எப்படியா தூக்கம் வரும்? உண்மைதான் பாபு. நான் திரும்பி வர வரைக்கும் சிவகாமிக்கு நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். அப்படின்னா அந்த பொண்ணு சிவகாமிய இங்கதான் விட்டுட்டு போறேன். கூட கூட்டிட்டு போறதான்னு சொன்னேன். போய் சொன்னேன். ஏமாத்தணுங்கிறதுக்காக இல்ல, என் லட்சியத்துக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. புரிஞ்சுக்கிட்டேன் பாபு. என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்பு. சரி ஒரே பிதாவே, கடமையை நிறைவேற்ற போற மகனுக்கு நீ தான் கூட இருந்து ரட்சிக்கணும். நாம தேடுற ஆளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா? குதிரை அவள் யார்? இந்த குதிரைக்கு சொந்தக்காரன். இதுக்கு முன்னால தேவையில்லாத விஷயம். குதிரை விடுறியா இல்லையா? விடல. என்ன விட வப்ப? ராமு, மறுபடியும் கேக்குற, குதிரைக்கு சொந்தக்கார யாருன்னு சொல்ல விட்டுடுற. நீ விடுறது இருக்கட்டும், இப்ப நான் உன்ன விட போறதில்ல. ஒம்பு கிழிக்கிற, வேண்டாம் உள்ளத சொல்லிட்ட. என்னடா விரட்டுற? ஒருத்தனை தீர்த்து கட்டிட்ட, இன்னொருத்த இந்த குதிரை சொந்தக்காரன்.
தம்பி அவ யாரும் என் தம்பி ராமுக்கு தெரியும் தம்பி உன்னை யாரோ அறாவடிக்காரன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அம்மா அப்பா இறந்தவன் இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுப்பா விஷயத்தில் இந்த குதிரை காரையதான் ஒருத்தருட்ட இருந்து விலைக்கு வாங்குறேன் வித்தவன் ராயல் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 40 தங்கி இருக்கான் எங்க இருக்க அந்த ஹோட்டல் இப்படியே போனா 2 மைல் ரொம்ப நன்றி சுத்திக்கிட்டு வர சொன்னேன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப வாவது சொல்லு அந்த குதிரைக்கு யார் சொந்தக்கார சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்லிடுறேன் அந்த குதிரைக்கு சொந்தக்காரன் ஏன் முதலாளி தான் உன்னை கொண்டு பணத்தை கொண்டு போய் போட்டா சந்தோஷப்பட்டு சன்மானம் தருவாரானதா நான் உன்னை இங்கு வர சொன்னேன் உன் முதலாளி எனக்கு காட்டு அவன் கொடுக்கறத விட 3 மடங்கு அதிக சன்மானம் நான் உனக்கு தர சரி காட்டுவேன் எங்க இருக்கா இனிமே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போற ஆபத்து யாருக்கும் தெரியாம என் பின்தொடர்ந்து வா நாம தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு தென்பட்டா கூட ஆத்திரத்துல என்ன காட்டி கொடுத்துடாத கொலை செய்யப்பட்டவனுடைய மகன் கொல்ல வந்துட்டு இருக்கானா ஆமாங்க அவர் பேரு பாபு உங்களை அடையாளம் காட்டி கொடுக்க கூடவே ஒரு நாய் துப்பாக்கி சுடுறதுல அவனும் துப்பு கொடுக்கறதுல அந்த நாயும் ரொம்ப கட்டிக்காரங்களா தெரியுது உங்க உயிரை காப்பாத்தீங்க எஜமா உங்க உயிர் பாபு கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களா டேய் நாயோட வர்ற என் எதிரி எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டுட்டு வரணும் போங்க போங்க இப்ப நான் உண்மையை சொல்றேம்மா தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிட்டு வர வரைக்கும் உன்னை என்னுடைய பாதுகாப்பில் உபடிச்சிட்டு போலாம் இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா எங்க நீ அவனை தேடி ஓடிடுவேன்னு பயந்துதான் இத்தனை நாளா உண்மையை சொல்லாம மறைச்சேன் நல்லதோ கெட்டதோ அவரோட பங்கெடுத்துக்கிறதுக்காக தான் நான் புறப்படுறேன் என்னை தடுக்காதீங்க நான் உன்னை போக விட மாட்டேன் தயவு செய்து நான் சொல்றத கேளுமா என் மேல வச்சிருக்க பாசத்தை நினைச்சா அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல உங்க விருப்பப்படியே அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் கொஞ்சம் மன நிம்மதிக்காக கோயில் வரைக்கும் போயிட்டு வரேயா கோயிலுக்கு தரமா இரு நான் வரேன் நான் அவரை தேடி போறேன் திரும்பி வந்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்லனா எங்க ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை பண்ணீங்க நான் வரையா எனக்கு ஒரு சர்பத் கொடுப்பா எனக்கு புகை பிடிக்காதுங்க